T20 வேர்ல்டு கப் வந்துட்டு ரொம்ப பரபரப்பாக சூடாக போய்கிட்டு இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லைங்க. இந்த ஏதேதோ ஒரு சப்பல சலபுலா டீமை கொண்டு வந்து உருட்டுறாங்க, டீ ஆற்றிக்கிட்டு இருக்காங்க. முதலாம் T20 வேர்ல்டு கப் ஆரம்பிச்சதுன்னு வைங்களேன், ஆரம்பமே சும்மா அது ரெட்டி தான் அந்த மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா டொக்குள் இந்த கிளம்ப மாதிரி உருட்டி ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. அதாவது ஏகப்பட்ட சில்லற டீம் வந்ததுனால மேட்ச் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் என்னங்க சொல்கிறது ஸ்லோவாக நகர்ந்துக்கிட்டு இருக்கா. ஆமாம் மாதிரி முயல் மாதிரி வேகமாக ஒன்றும்னா அந்த சூப்பர் ஏற்று சுற்று வரணும். ஓகேவா, இந்த சூப்பர் ஏற்று சுற்றுலையும் இந்தியாவுக்கு நேற்று மேட்ச் மிகப்பெரிய நெருக்கடிங்க. நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்துட்டு இந்த பவர் ஹிட் டீம் வந்துட்டு வரக்கூடாது. காரணம் என்னென்னா நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், நியூயார்க் நகரத்தில் வந்துட்டு ஆடுகளும் இந்தியாவிலேருந்து நியூயார்க் எவ்வளோ லாங்கோ அந்த அளவுக்கு போய்கிட்டே இருக்கும். ஓகேவா, இந்த நிலையில் வந்துட்டு இந்த நிறைஞ்ச பிளேயர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா. இலங்கை டீமில் நிறைஞ்ச பிளேயர்கள் தான் எல்லாமே குள்ளமாக இருப்பாங்க. அண்ட் சத்து இல்லை, சரியான ட்ரைனிங் இல்லை, அரசியல் பண்ணிட்டாங்க அந்த டீமில். ஓகேவா, நேற்றே நீங்கள் பார்த்துருப்பீங்க சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிராக 78 ரன்ல ஆல் அவுட்டு. அது இந்தியாவுக்கு பாயிண்ட் டேபிளில் மிகப்பெரிய பின்னடைவு. காரணம் என்னென்னா சவுத் ஆப்பிரிக்கா பவர் ஹிட்டர் பேட்ஸ்மென்கள் இவங்க உள்ள வரும்போது சூப்பர் எயிட்ல வந்துட்டு 8 டீம் வருவாங்க, அதுல வந்துட்டு 4 டீம் செமிஃபைனல் போவாங்க. ஓகேவா, அப்ப இந்தியாவுக்கு வந்துட்டு சாதகமா இந்த ஆப்கானிஸ்தான் அட் சேம் டைம் பங்களாதேஷ் ஸ்ரீலங்கா இந்த மாதிரி டீம் சூப்பர் எயிட்குள்ள வந்தாங்கன்னா ஈஸியா தட்டி தூக்கிட்டு போயிடலாம். ஆனா பவர் ஹிட்டர் டீம் வரக்கூடாது. சவுத் ஆப்பிரிக்கா வந்துட்டாங்களா அண்ட் சேம் டைம் பாத்தீங்கன்னா இங்கிலாந்து ஆஸ்திரேலியா இந்த டீம்லாம் வந்துடக்கூடாது. பட் இவங்க தான் சூப்பர் எயிட்டில் வருவாங்க, இந்தியாவுக்கு அது மிகப்பெரிய சவாலாக இருக்கும் என்றே சொல்லாங்க. ஓகே, அது ஒரு மிகப்பெரிய மைனஸ். உடனே இலங்கை ஃபேன்ஸ் கோச்சுக்கிற வேணாம், சங்கர்கரா, ஜெயவர்த்தனை, ஜெயசூர்யா, டி செல்வா, ரணதுங்கா இவங்க இருக்கும்போதெல்லாம் இலங்கை எவனாலையும் தொட முடியாது. ஓகேவா, இப்போ வந்துட்டு உங்கள் டீமுக்குள்ளே மிகப்பெரிய அரசியல் பண்ணிட்டாங்க, சரியான ட்ரெயினர் இல்லைங்க. இப்போ நீங்கள் இந்திய பிளேயர்களை கம்பேர் பண்ணுங்கள், வேணாம் இந்தியா பிளேயர்கள்னு சொன்னால் உங்களுக்கு கோவம் வரும், ஆஸ்திரேலியா பிளேயர்களை கம்பேர் பண்ணுங்கள், அவங்களாம் டாலாக எவ்வளோ ஆம் பவரில் இருக்காங்க. ஓகேவா, அந்த மாதிரி உடம்பை வளர்த்துக்கிறனுங்க. இப்போ உள்ள மாடல் ஜெனரேஷன் எல்லாம் சிக்ஸர் ஹிட்டிங் மிகப்பெரிய இம்பார்ட்டன்ட். அப்போ தான் நம்ம ஆல் ஓவர் சர்வே பண்ண முடியும் ஆல் வென்யூவில். இப்போ அப்போ அந்த நிலையில் தான் இவங்க மாட்டிக்கிட்டாங்க. பங்களாதேஷ், பாகிஸ்தான் இவங்க டீம்லாம் இலங்கை பவர் ஹிட்டர் பேட்ஸ்மேனே கிடையாதுங்க. இந்திய கண்டிஷனுக்கு வேணால் ஆப்டாக இருப்பாங்க, இந்திய கண்டிஷன், நியூசிலாந்து கண்டிஷன், ஆனால் நியூயார்க்கில் வந்துட்டு இவங்க செட்டே ஆக மாட்டாங்க என்று தான் சொல்லணும். இலங்கை ஃபேன்ஸ் அனைவருமே கோச்சுக்கிறாதீங்க, அரசியல் பண்ணிட்டாங்க உங்கள் டீம் குள்ள. ஓகேவா, ஓகே, இந்த நிலையில் அதாவது நமக்கு பாயிண்ட் டேபிள் கொஞ்சம் நெகட்டிவா மாறினாலும் கிரிக்கெட் ஆரம்பிச்சு 400 ஆண்டு காலம்னு சொல்றாங்க, 400 ஆண்டு ஹிஸ்டரியவே புரட்டி போட்டிருக்காங்க. அதாவது ஒரு மிகப்பெரிய கல்வெட்டிலேயே இதை எழுதலாங்க, இந்த ஹிஸ்டரி அழியவே அழியாது என்று தான் சொல்லணும். பும்ரா அப்படி ஊதி தள்ளி இருக்காருங்க, அந்த தூசி இப்படி கையில் எடுத்து ஊதுனா அப்படி பறக்கும் இல்லையா, அந்த மாதிரி அயர்லாண்டை வார்ம் அப் மேட்ச்ல ஊதி தள்ளி இருக்காங்க. நாளைக்கு இந்தியா T20 வேர்ல்டு கப்ல வந்துட்டு முதல் மேட்ச் அயர்லாண்டோட தான் சந்திக்கிறாங்க நியூயார்க் நகரத்தில். பட் இதற்கு முன்னாடி ஒரு மினி வார்ம் அப் மேட்ச் நடந்ததுங்க, இந்த வார்ம் அப் மேட்ச்ல தான் என்ன சொல்றது, அதாவது அயர்லாந்து முதல் பேட் பண்ணாங்க, 12 ரன்ல ஆல் அவுட்டுங்க. சொன்னா நம்ப மாட்டீங்க, 12 ரன்ல ஆல் அவுட். உங்களுக்கே தெரியும் நியூயார்க் நகரத்துல, அதாவது நியூயார்க் சிட்டி வெனியூ எப்படி இருக்குன்னா குண்டக்க மண்டக்கருக்கு திடீர்னு ஸ்விங் ஆகுது. அதாவது முதல் 6 ஓவர் வந்துட்டு செம்மையா ஸ்விங் ஆகுதுன்னு வைங்க, குண்டக்க மண்டக்க திரும்புதுங்க. டிராவிட்டே சொல்லியிருக்காரு, இது பிச்சா என்னடா அமெரிக்கான்னு நம்பி வந்தா இவ்வளவு சில்லறத்தனம் பண்ணி வச்சிருக்கீங்கன்னா அந்த அளவுக்கு குழப்படியா இருக்குன்னு வைங்களேன். திடீர்னு ஸ்விங் ஆகும், திடீர்னு பேட்டுக்கு வரும், என்னென்னமோ நடக்குது அமெரிக்கால. ஓகேவா, இந்த நிலையில் அதாவது அயர்லாந்து பேட்ஸ்மேன்கள் முதல் பேட் பண்ணாங்க, இவர் பும்ரா முதல் ஓவரே 3 விக்கெட்டுங்க. அண்ட் அசரதீப் சிங், சாரி அசரதீப் சிங் தான் முதல் ஓவர் போட்டார், அவர் வந்துட்டு 3 விக்கெட் டேக் பண்ணார். அடுத்து பும்ரா அடுத்த ஓவரே 3 விக்கெட் டேக் பண்ணார் அண்ட் பிரிச்சு எடுத்துட்டாங்க என்றே சொல்லாங்க இந்திய போலர்ஸ். அப்படியே புசிக்கிட்டாங்க, பும்ராவே கிட்டத்தட்ட 7 விக்கெட் எடுத்தார், ஒன்றுமே பண்ண முடியலை, அப்படியே ஸ்ட்ரக் ஆகிட்டாங்க என்றே சொல்லலாங்க. நம்ம தமிழில் சொல்லப்போனால் ஸ்தம்பித்து போய் விட்டார்கள் என்றே சொல்லலாம். அயர்லாந்து 12 ரன்ல ஆல் அவுட்டா, ஓகே, இந்தியா பின்னர் சேஸ் பண்ண ஆரம்பித்தாங்க, வெறும் 2 ஓவரில் வின் பண்ணிட்டாங்க. 12 பந்தில் 20 ஓவர் ஃபார்மேட்டில் வின் பண்ண முதல் அணி தாங்க 400 ஆண்டு கிரிக்கெட் ஹிஸ்டரியில் வந்துட்டு வெறும் அதாவது 2 ஓவரில் ஒரு டீமை வீழ்த்தியது இதுவே முதல் முறை என்பது குறிப்பிடத்தக்கது. அப்படி ஒரு மகத்தான சாதனையை வந்துட்டு தட்டி தூக்கியிருக்கார் என்றே சொல்லலாம் பும்ரா அண்ட் இந்திய போலர்ஸ் என்பது குறிப்பிடத்தக்கது. அயர்லாண்டை வந்துட்டு ஐக்கியம் ஆயிட்டாங்க, அவங்க இந்த தோல்வியிலிருந்து மீண்டு வரணும்னா மிகப்பெரிய கடினம். நாளைக்கு லைவ் மேட்ச்லையும் இதே நிலைமை நடக்க அதிகபட்சம் வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா ஆடுகளும் அந்த அளவுக்கு மிகப்பெரிய கிரிட்டிக்கலாக இருக்கு முதல் பவர் பிளே. இந்திய டீம்ல வந்துட்டு செம்மையா ஸ்விங் போலர் இருக்காங்க, பும்ராவும் சரி அண்ட் அசரதீப் சிங்கும் சரி, இவங்க ஒரு ரெண்டு பேரே போதும் ஈஸியாக அந்த இப்போ வார்ம் அப் மேட்ச்ல முடிச்ச மாதிரி நாளைக்கு மேட்ச்லையும் இதே ரிசல்ட் நடக்க அதிகபட்சம் வாய்ப்பு உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கதுங்க.